இயேசுவில் நல்லவர்களே, அவள் உன்னை விரும்ப காரணம் என்ன என்று கேட்கிறாள் அவனுடைய தாய். நான் அழகான இளைஞன் என்றும் திறமைசாலி என்றும் நல்ல கலைஞன் என்றும் என்னை பற்றி நினைக்கிறாள் என்று சொல்லுகிறாள். அது சரி, நீ அவளை விரும்ப காரணம் என்ன என்று அவனுடைய தாய் கேட்கிறாள். அவள் என்னை பற்றி இப்படியெல்லாம் நினைக்கின்றாள் என்பதாலேயே அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறான். நம்மை பற்றி உயர்வாக எண்ணுபவர்களையே நாம் விரும்புகிறோம். பிரியமானவர்களே, அதுபோலதான் புதுக்காலம் 16 வாரம் புதன்கிழமை வாசிக்கப்படக்கூடிய யோவான் செய்தி பிரிவு 20 இறைவசனங்கள் 11-18 வரை நாம் பார்க்கிறோம். மகதலே மரியாவை குறித்து ஆண்டவர் இயேசு உயர்வாக எண்ணுகிறார். ஆகவேதான் மகதலேன் மரியாள் ஆண்டவர் இயேசுவை அதிகமாய் தேடுகிறாள், கண்டடைகிறாள். இந்த நாளிலே திருவையானது மகதலேன் மரியாளின் திருநாளை கொண்டாட அழைக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் மகதலேன் மரியாள் திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இயேசுவை விருந்திற்கு அழைத்திருந்த பரிசேய சொட்டு சொட்டாய் அளந்து திராட்சை ரசத்தை பரிமாறிக்கொண்டிருந்த போது இந்த மகதலேன் மரியாள் சிமிழை திறக்கக்கூட நேரமில்லாதவளாய் அப்படியே கூளையை உடைத்து ஊற்றினாள். அதன் மதிப்பு ஏறக்குறைய 300 தெனாரியம் என்று யூதாசு சொன்ன. பரவாயில்லையே, அவரை பார்க்க முடிந்தது, அவருடைய கால் அடிகளை தொட முடிந்தது என்று தன்னை பாக்கியவதியாக கருதிய அவள் தன் பாவத்தை எல்லாம் நறுமண தைலத்தால் கழுவிக்கொள்கிறாள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலேன் மரியா கல்லறைக்கு செல்லுகிறாள். இதயம் வெறுமையாய் வந்தவள் கல்லறை வெறுமையாய் இருக்க கண்டு வியந்து போகிறாள். நான் தூக்கி கொண்டு போக வந்தேன், வேறு யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்களே, இன்னும் கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கலாமோ என்று நினைத்திருக்கலாம். கண்ணீர் வடிக்கிறாள். திருப்பாடல் 30 இறைவசனம் 5 பார்க்கிறோம். மாலையில் அழுகை, காலையில் ஆர்ப்பரிப்பு என்று பார்க்கிறோம். விடியற் காலையில் காலியாக இருக்கக்கூடிய கல்லறை முன் கண்ணீர் வடிக்கிறாள். உள்ளே வெண்ணிற ஆடை அணிந்து அமர்ந்திருந்த தூதர்கள் அம்மா ஏன் அழுகிறேன் என்று கேட்கிறார்கள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அழுகிறாள். என் ஆண்டவரை என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் இயேசுவோடு இவள் கொண்டிருந்த உறவை வெளிப்படுத்துகிறாள். திரும்பி பார்க்கின்ற போது தோட்டத்தில் யாரோ நிற்கிறார்கள். அவர் ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். யாரை தேடுகிறாய் என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசு ஏற்கனவே யோவான செய்தி 18:4 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் வந்தவர்களிடத்தில் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்படியே இந்த நேரத்தில் கேட்கும் போதும் மகதலேன் மரியாள் சொல்லுகிறாள், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்லுவேன் என்று சொல்லுகிற. இங்கும் அவரை அவரை என்று சொல்லுவதன் வழியாய் ஆண்டவர் இயேசுவோடு இவள் கொண்டிருக்கூடிய உறவைத்தான் வெளிப்படுத்துகிறாள். மகதலேன் மரியாளை முழுமையாக அறிந்திருந்த ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். மரியா என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். உடனே திரும்பி பார்த்து ரபுனி என்று சொல்லி தனது அன்பையும் தனது மரியாதைக்குரிய ஒரு வரவேற்பையும் வாழ்த்தையும் வெளிப்படுத்துகிறாள் இந்த மகதலேன் மரியாள். இறந்த உடலைத்தானே காண வந்தாள், எடுத்து செல்ல வந்தாள், ஆனால் உயிரோடு இருக்கிறார, அவர் தன்னை மரியா என்று அழைத்தார, எவ்வளவு அதிகமான ஒரு மகிழ்ச்சி இந்த மகதலேன் மரியாளின் உள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடும். மகதலேன் மரியாளை அப்படியே நிற்க விடவில்லை. போய் எனது சகோதரர்களிடம் சொல்லு, நான்
உங்கள் கடவுளும் என் தந்தையுமாயிருக்கூடிய கடவுளிடத்திலே செல்ல இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். ஒரு நிமிடம் ஜபிப்போம். அன்பு ஆண்டவரே, மரியா என்று அழைத்து உமது உறவையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தினர. அதே போல இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி அழைத்து எங்களை அன்பு செய்கிறீர் என்பதை உணர்ந்த நாங்களும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் தாரும். ஆமேன்.